என்னால அஞ்சல வாழ்வு கிடைஞ்சல் வருதுன்னா நான் இன்னும் இங்க இருக்கணுமா? என்ன செய்ய போற? எப்படி நான் வந்ததும் அப்படியே நான் போயிடுறேன். போறதும் போகாதும் ஓ இஷ்டம். கொஞ்ச நேரம் இந்த குழந்தைக்கு தாயா நடிக்க சொன்னேன். இந்த குழந்தையை நானே வளர்க்கறேன்னு நீ தான் இங்க தங்கின. இப்ப நீ இதை பிரிஞ்சு போறேன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணுக்குட்டிய கதற கதற கட்டி போட்டு பசுவை மட்டும் தனியா பிரிச்சு வித்த மாதிரி இருக்கு. அதுக்கு இல்லைங்க, ஊர்ல என்னையும் உங்களையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க. அது இன்னைக்கு நேத்தா பேசுது? இந்த உலகம் என்னைக்கு தோணுச்சோ அன்னைக்கு இருந்து பேசுது. என்ன பத்தி நீ தப்பா நினைக்கிறியா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, ஆனாலும் நான் இங்க இருக்கிறது. இதுக்கு மேல நீ போறதுன்னா இவனை தாண்டிட்டு போ. முன்னால இப்படி ஒண்ணு இருக்கிறத இந்த நாட்டுல எந்த ஆம்பளையுமே முன்கூட்டி சொல்ல மாட்டானுங்கம்மா, மறைச்சிருவானுங்க. அப்புறமா தான் இந்த விஷயம் லோல் படுறது. நீ அழாதம்மா, மாரியதான் எனக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அன்னைக்கு நீ தானே என்ன கேட்ட. தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ராஸ்கல் இன்னைக்கு எல்லாரையுமா போட்டு ஏமாத்திட்டான். இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் பிழைக்க வந்த தெக்குத்தியான் நம்ப கூடாதுன்னு. கேட்டீங்களா? பாய மூடுறா பேமானி, நீ ஒழுங்கா இருந்த அஞ்சலிக்கு ஏண்டா இப்படி ஒரு கதி? எப்ப பாரு சூது குடி கெஞ்சா. மாமா நீ மாத்திரம் அஞ்சலி எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லு. சப்பி சாரா எல்லாத்தையும் விட்டுட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுறேன். ஆக திருந்துருதா முடிவு பண்ணிட்ட? ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்புறமா இருக்கட்டும், அஞ்சலிக்கு முதல்ல மாலை போடு. அப்பா ஷோ, நீ முடிவு பண்ணது நடக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணது நடந்தே ஆகணும். கஜா இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு, கல்யாணத்துக்கு நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணு. ஏண்டா தலை குனிஞ்சு நிக்கிற, தலை நிமிந்து நில்ற? நீ யாரு? சீமா கோயின்சாமி புள்ளையோட மருமக புள்ள. போ வரமாமா.